தமிழை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த தமிழ் சினிமாவில் கதாநாயகிகள் அதிகமாக கவர்ச்சி கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஐட்டம் டான்சர்ஸ் கவர்ச்சி நடிகைகள் அப்படின்ற ஒரு வம்சாவளியே மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தமிழ் சினிமாவில் மறக்கப்பட்ட ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னிசை மெல்லிசை குழுக்களும் மேடை மற்றும் சினிமா பாடகர்களான கதாநாயகர்களும் தான். இப்போ எடுக்கக்கூடிய சமீபத்திய திரைப்படங்களில் இந்த மெல்லிசை குழுக்கள் சம்பந்தமான திரைப்படமோ இல்லை பாடகர்கள் சம்பந்தமான திரைப்படமோ இப்போ பெருசாக எடுக்கிறதில்ல. ஏன்னா இப்போ வர திரைப்படங்கள்லாம் அருவா, துப்பாக்கி, கத்தி இதை தான் படம் முழுக்கவே இருக்குது. சொல்லப்போனால் டைரக்டர் அந்த படத்தை இயக்குறாரா இல்லை ஸ்டண்ட் மாஸ்டர் தான் அந்த மொத்த படத்தை இயக்குறாரான்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஆக்ஷன் ஓரியன்டான ஃபிலிம்ஸ் தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய எடுக்கிறாங்க. ஆனால் அந்த 80-90 காலகட்டங்களை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெல்லிசை இன்னிசை குழுக்கள் சம்பந்தமான திரைப்படமும் சரி, இந்த மேடை பாடகம் சினிமா பாடகம் சார்ந்த திரைப்படங்களும் சரி, அந்த மாதிரியான திரைப்படங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய வந்து ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்று அந்த திரைப்படங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்களாக அமைஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இசையமைப்பாளர்கள் தான். ஒரு திரைப்படத்தோட வெற்றியை முதல்ல தீர்மானிக்கிறது அந்த திரைப்படத்தோட இசை தான். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த திரைப்படத்தோட பாடல்கள் ரிலீஸ் ஆகி அந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பரவி ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த திரைப்படம் பாதி வெற்றி அடைஞ்சின்னு அர்த்தம். ஏன்னா நம்மளோட இசையமைப்பாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு திரைப்படத்தை முடிஞ்ச அளவுக்கு தங்களோட இசையினால் காப்பாற்றணும் அப்படின்றதில் பெரும் முயற்சி எடுப்பாங்க. அப்போ ஏற்பட்ட நம்மளோட இசையமைப்பாளர்களுக்கு இந்த மெல்லிசை குழு இந்த பாடல்கள் சம்பந்தமான திரைப்படங்கள் கையில் மாட்டுச்சு அப்படின்னா, அந்த படம் இசைக்கு கொஞ்சம் சவாலாக இருந்தாலும் அந்த சவால் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்து அந்த திரைப்படங்களுக்கு தங்களோட அபரிவிதமான இசையை கொடுத்து ரசிகர்களை வந்துட்டு ஒரு உற்சாக வெள்ளத்திலே மிதக்க வச்சுருப்பாங்க. படத்தோட ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் தன்னை நம்பி வந்த ரசிகனுக்கு இசை விருந்து வச்சு அனுப்புறது உறுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இசை சம்பந்தமான திரைப்படங்கள் தான் இசையமைப்பாளர்கள் சும்மா நிமிர்ந்து உட்கார்ந்து தங்களோட இசையின் மூலமாக தங்களோட கெத்தையை காமிப்பாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இளையராஜா அவர்கள், டி ராஜேந்திரன் அவர்கள், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள், ஏஆர் ரஹ்மான் அவர்கள், இப்படி யாருமே இந்த விஷயத்தில் சோட போகவே இல்லை. உதாரணத்துக்கு, நினைத்தாலே இனிக்கும், ரயில் பயணங்களில் பயணங்கள் முடிவதில்லை, உதயகீதம், பாடுவானம்பாடி, புது வசந்தம், சிந்து பைரவி, புது புது அர்த்தங்கள், துளாமணம் துள்ளும், காசி, வீரா, முகவரி, டூயட், பாய்ஸ், இப்போ சொன்ன இந்த திரைப்படங்கள் இசைக்குழுவும் பாடல்களும் மையப்படுத்தி வெளியான திரைப்படங்கள். இந்த திரைப்படங்கள்லாம் அந்த இசையமைப்பாளர்கள் இசையமைக்கும் போது தங்களோட மிகச்சிறந்த பாடல்களை அந்த திரைப்படங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க. டி ராஜேந்திர அவர்களுடைய ஆரம்பகால திரைப்படங்களில் அவரோட திரைப்படத்தில் வரக்கூடிய கதாநாயகர்கள் மேடை பாடகனாகவோ கிட்டாரிஸ்டாகவோ இல்லை இசைக்கு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடைய ஒரு நபராக தான் அவரோட கதாநாயகர்களை ஆரம்பகால திரைப்படங்கள் வச்சுருந்தார். அப்படி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த இசை சம்பந்தமான திரைப்படத்துக்காக அவர் அவரோட இசையை மிக திறமையாக அவரோட திரைப்படங்களை வெளிப்படுத்தியிருந்தார் டி ராஜேந்திரன் அவர்கள். இந்த மங்கைய காளைகளே, மங்கையை மயக்கும் மந்திர பூஜை என்னென்ன சொல்லடா, வாசம் எல்லாம் மலருது, வசந்தத்தை தேடுது, இதய வாசல் வருகவென்று பாடலொன்று பாடும், ராஜேந்திர அவருடைய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு அவரோட திரைப்படங்களில் வந்த பாடல்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மேடை பாடகன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது கண்டிப்பாக அதில் மோகன் சாரை விட்டுட்டு நம்மளால் கடந்து போகவே முடியாது. மேடைக்காகவும் மைக்குக்காகவும் நேர்ந்து விட்டப்பட்டவர் தான் மோகன் அவர்கள். தமிழ் சினிமாவில் பல தடவை மேடையேறி பாடி மிகப்பெரிய புகழ் பெற்றவர்கள் மோகன் அவர்கள் மிக முக்கியமான ஒருவர். ஸோ இதனாலேயே அவருக்கு மைக் மோகன்ற பேர் வைக்கக்கூடிய அளவுக்கு அவரோட அந்த மேடை பாடகன்ற அந்த ஒரு பிம்பம் அப்படின்றது அவருக்கு மிகப்பெரிய ஒரு முத்திரையாக குத்தப்பட்டது. நீங்கள் மோகன் அவர்களை கற்பனை பண்ணி பார்த்தா கூட நம்மளோட கற்பனையில் கூட அவர் கையில் மைக்கோடு தான் வருவார். அந்த அளவுக்கு அவர் ஒரு மைக் மோகனாக நம்மளோட மனசில் அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கிறாரு. மோகன் அவர்கள் பல திரைப்படங்களில் மேடை பாடகனாகவும் சினிமா பாடகனாகவும் நடிச்சிருக்கிறாரு. ஆச்சரியன்னா அவர் தலை ஆட்டி ஆட்டி சிரிச்சிட்டே பாடும்போது என்னமோ அவரே நம்ம எதிர்க்க வந்து நிஜமாவே அவரே பாடுற மாதிரியான ஒரு பிம்பத்தை அவரோட திரைப்படங்கள் அவர் கொடுத்திருப்பாரு. என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், மணி ஓசை கேட்டு எழுந்து, விட்டு இந்த மோகன் அவர்களுக்கு அப்புறம் இந்த மேடையில் ஏறி ஆடி பாடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு கதாநாயக பிம்பத்தில் ஆனந்த் பாபு அவர்கள் கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் முரளி அவர்கள் அந்த ஒரு கதாபாத்திரத்தில் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாரும் அந்த பாடகன் அப்படின்ற ஒரு பிம்பத்துக்கு செட் ஆகிற மாதிரி யாரும் பெருசாக அமையலை.
இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வளர்ந்து வரும்போது மேடை பாடகனாவோ இல்லை இந்த இன்னிசை குழு சம்பந்தமான ஒரு கதாபாத்திரத்தில் அவர் நடித்தார் அப்படின்னா, தொடர்ந்து அவருக்கு வர திரைப்படங்களும் இதே மாதிரியான திரைப்படங்கள் தான் வரதா இருக்கும் அவர் வளர்ந்து வர காலகட்டத்தில். ஆனால் பெரியவரோட வளர்ந்த ஒரு ஹீரோ மேடை பாடகனாக ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னா, அது அவரோட கெரியரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தில் ஏற்படுத்தாது, அது அந்த ஒரு திரைப்படத்தோடு போயிடும். அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த வீரா. வீரா திரைப்படத்தில் ரஜினி அவர்கள் ஒரு மேடை பாடகராக வந்தாலும் கூட அவரோட ட்ராக்கே வேறு அப்படின்றதுனால தொடர்ந்து அவர் வந்துட்டு அந்த மாதிரியான திரைப்படங்கள் நடிக்கவும் இல்லை, அவருக்கு அந்த மாதிரியான திரைப்பட வாய்ப்பும் பெருசாக போகலை. அன்பில் வந்த ராகமே அன்னை தந்த கீதமே. தமிழ் சினிமாவில் இந்த இன்னிசை குழுவை சார்ந்து இந்த இன்னிசை குழுவை மையப்படுத்தி வந்த முதல் திரைப்படம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய நினைத்தாலே இனிக்கும். அந்த படத்தோட டைட்டில் கார்டிலே பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு தேனிசை மழை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. எஸ், உண்மையிலேயே அந்த படம் முழுக்கவே ஒரு இசை மழையாக தான் இருக்கும். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் பாடல்களில் சும்மா பின்னி பாடல் எடுத்திருந்திருப்பார். அந்த படத்தில் கமல் அவர்கள் சந்துரு இன்னிசை குழுன்னு ஒரு குழு வச்சிருப்பாரு. அவர் தன்னோட குழு மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே பயங்கரமாக இருந்து, அந்த அறிமுகத்துக்கு அப்புறம் ஒரு பாடல் வரும். அந்த அறிமுக பாடலில் இருந்து இறுதி வரைக்கும் வரக்கூடிய அனைத்து பாடல்களும் எம்எஸ்சி அவர்கள் தரமாக கொடுத்துருப்பாரு. நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலும் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்னாளாம். யாரும் ஊரே யாவரும் கேடில் அன்பே எங்கள் உலக தத்துவம் அழகிய கலையது இவளது நிலையிலே ஆயினும் என்னையா. நீங்கள் இந்த இசைக்குழு இந்த படகு சம்மந்தமான திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு எப்போயுமே பர்மனெண்ட்டாக ஒரு டெம்ப்ளேட் ஒன்று யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது அந்த பாடகரை சுற்றி பெண்களோட கூட்டம் அப்படியே மொய்க்கும், அந்த மொய்க்கும் கூட்டத்தில் அவரோட தலை மட்டும் தெரியும். அதாவது இந்த கடலில் வந்துட்டு ஒருத்தர் மூங்கும் போது தலை மட்டும் எட்டி எடி பார்க்கல, அந்த மாதிரி பெண்கள் வெள்ளத்தில் பாடகரோட தலை மட்டும் எட்டி பார்க்கக்கூடிய அந்த ஒரு டெம்ப்ளேட்டான ஷாட்டு மேக்ஸிமம் எல்லா இசை சம்மந்தமான பாடல்கள் சம்மந்தமான திரைப்படங்களையும் வச்சுருப்பாங்க. இந்த நீங்கள் கேட்ட திரைப்படம் பார்த்தீங்கன்னா இசை சம்மந்தமான திரைப்படம் தான். ஆனால் என்ன, தியாகராஜன் அவர்களுக்கு இந்த முக பாவனையே வரைய வராது. எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரியான முக பாவனை மட்டும்தான் கொடுத்துருந்துருப்பாரு. படம் சரியாக போகலை அப்படின்னாலும் அந்த நீங்கள் கேட்டவை படத்தோட பாடல்கள் அப்படின்றது இப்போ வரைக்கும் நம்மளோட மனசில் நீங்கள் இடம் பிடிச்ச பாடல்கள் தான். இப்படி இந்த மேடை படகன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஆண்களே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கும் போது, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் மக்களோட மனசில் நீங்காத இடம் பிடிக்கக்கூடிய ஒரு பெண் கதாபாத்திரம் அப்படின்னா, ஜானி திரைப்படத்தில் ஸ்ரீதேவி அவர்கள் ஏற்று நடித்த அந்த அர்ச்சனா அப்படின்ற கதாபாத்திரம் தான். அந்த மேடை படகு அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு ஸ்ரீதேவி அவர்கள் அவ்வளோ அதி அற்புதமாக பொருந்திருப்பாங்க. அதிர்ந்து கூட பேசாத ஒரு மென்மை மனம் கொண்டவராக அந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க ஸ்ரீதேவி. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் கூட இளையராஜா அவர்கள் ஒரு தனி ராஜாங்கமே நடத்திருப்பார். ஹிந்தியில் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் நடித்து மிகப்பெரிய ஹிட் அடித்த டிஸ்கோ டான்சர் அப்படின்ற ஒரு திரைப்படம். இந்த மிதுன் சக்கரவர்த்தி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கிறது தான் மிதுன் சக்கரவர்த்தி. அவர் ஹிந்தியில் டிஸ்கோ டான்சர் அப்படின்ற திரைப்படத்தை நடிச்சிருந்தார். அந்த திரைப்படம் ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். முக்கியமாக பாடல்களுக்காக அந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அங்கே அமைஞ்சது. அந்த திரைப்படத்தை அப்படியே தமிழில் பாடுமானம் பாடி அப்படின்ற பேரில் எடுத்திருந்தாங்க. அந்த திரைப்படம் தான் ஆனந்த் பாபு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கெரியர் பிரேக்கை கொடுத்தது. அந்த பாடுமானம்பாடி திரைப்படத்தில் வந்த நானூறு டிஸ்கோ டான்சர் அந்த பாட்டு இப்போவும் பிரபலம். ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த டிஸ்கோ டான்சர் படத்திலிருந்து இந்த 400 டிஸ்கோ டான்சர் அப்படின்ற பாட்டை அப்படியே காப்பிடிச்சு எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. இன்றைக்கும் இந்த டிவி ஷோஸில் பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பங்கள் ஒன்றா உட்காந்து மனசில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்க்கக்கூடிய ஷோவாக இருக்கிறது அப்படின்னா,
அது இந்த பாடல் சம்பந்தமான ரியாலிட்டி ஷோ தான். நீங்கள் இந்த சீரியல்லாம் போனீங்கன்னு வைங்களேன், அவனை எப்படி அழிக்கிறது, அவன் குடும்பத்துக்கு எப்படி சூனியம் வைக்கிறது அப்படின்ற மாதிரியான வெறுக்கத்தக்க நிகழ்ச்சிகள் அப்படின்றது அந்த டிவி சீரியலில் நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த கேம் ஷோ சம்பந்தமான ரியாலிட்டி ஷோ பார்த்தீங்க அப்படின்னா, அது ரியாலிட்டி கேம் ஷோவா இல்லை 12 மணிக்கு பார்க்கக்கூடிய பலான கேம் ஷோவாக தெரியல, அவ்வளோ செக்ஷுவல் கண்டென்ட்டோட அந்த ரியாலிட்டி கேம் ஷோவை கொண்டு போகிறாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல், மனசில் எந்த விதமான ஒரு சஞ்சலமும் இல்லாமல், மொத்த குடும்பமும் பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஷோவாக இருக்குது அப்படின்னா, அது கண்டிப்பாக அந்த பாடல் சம்பந்தமான ரியாலிட்டி ஷோ தான். ஸோ இந்த பாடல் சம்பந்தமான ரியாலிட்டி ஷோ தான் நம்மளோட மனசை சாந்தப்படுத்தி நாம் குடும்பத்தோடு ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு ஷோவாக இருக்குது. அந்த ரியாலிட்டி ஷோவில் கூட பாடல்கள் பாடி பரிசு வாங்கணும் அப்படின்னா, அதில் மோகன் அவருடைய பாடல்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கும். உதாரணத்துக்கு, பயணங்கள் முடிவுகளை திரைப்படத்தில் வந்த இளையநிலா பாட்டு, உதயகிதம் படத்தில் வந்த சங்கீத மேகம் பாட்டு, இந்த மாதிரி பல பாடல்கள் இருக்குது. அவரோட பாடல்களை தேர்வு செஞ்சு சரியாக பாடினாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்க தான் அந்த ஷோவோட வின்னராக இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு அவரோட பாடல்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னொன்று, மோகன் அவர்கள் பாடும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரோட அந்த உடல் அசைவு, உடல் மொழி, அவரோட முகபாவனை எல்லாமே அவரே நிஜமாக பாடுற மாதிரி அவ்வளோ அற்புதமாக அமைஞ்சிடும். தமிழ் சினிமாவில் நீண்ட காலமாக கிடப்பில் போடப்பட்ட அந்த இன்னிசை குழு சம்பந்தமான திரைப்படங்களை நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் தமிழ் ரசிகர்களுக்கு திரும்ப கொண்டு வந்தது விக்ரமன் அவர்கள் இயக்கிய அந்த புது வசந்தம் திரைப்படம் தான். புது வசந்தம் திரைப்படத்தோட கதை அப்படின்றது வழக்கமான ரொம்ப சாதாரணமான ஒரு கதை தான். திறமையான இசை கலைஞர்கள் ஆனால் வாய்ப்பு கிடைக்காம அலறாங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெண் தோழி ஒருத்தவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுது, அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறாங்க அப்படின்றது தான் இந்த புது வசந்தம் திரைப்படத்தோட கதை. இந்த புது வசந்தம் திரைப்படம் ஒரு ட்ரெண்ட் செட்ட திரைப்படமாக அமைஞ்சது. அதாவது அந்த படம் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி கதை பட்டனில் நிறைய படம் வந்துருச்சு. ஒரு மொட்டை மாடி, மொட்டை மாடியில் ஒரு கூரை, அந்த கூரையில் 4 ஃப்ரெண்ட்ஸு, அவங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறாங்க. இந்த கான்செப்டில் முரளி அவர்களும் ஒரு 4-5 படம் நடிச்சார். அதுக்கப்புறம் பெருசாக வெற்றியடைந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா புன்னகை தேசம், அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் விலை திரைப்படம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டை மொட்டையில் கூரை போட்டு வாழ்க்கையில் போராடக்கூடிய நண்பர்கள். அந்த நண்பர்கள் குழுவில் ஒருத்தர் புதுசாக வராரு, அவரோட உதவினால் அவங்க எவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறாங்க அப்படின்றது தான் இந்த படங்களோட மைய கதையாக இருந்து அந்த திரைப்படங்கள் வெற்றி திரைப்படங்களாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த கதைகளெல்லாம் ஆரம்பமாக இருந்த அந்த புது வசந்தம் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் அவரும் ஒரு தனி இசை ராஜாங்கமே நடத்திருந்திருப்பார். இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகராக ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் கதாபாத்திரத்தில் துள்ளாத மனம் துள்ளும் திரைப்படத்தில் விஜய் அவர்கள் நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் இப்போ மட்டும் இல்லாமல் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் கேட்டு ரசிக்கக்கூடிய பாடல்களை எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் கொடுத்துருந்தாங்க அந்த துள்ளாத மனம் துள்ளும் திரைப்படத்தில். துள்ளாமணம் துள்ளும் திரைப்படம் விஜய் அவர்களோட கேரியர்லேயே மிக முக்கியமான ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம். அந்த திரைப்படம் வெற்றி அடைகிறதுக்கு அந்த திரைப்படத்தில் வந்த பாடல்கள் ஒரு மிக முக்கிய காரணம். ஆனால் அந்த திரைப்படத்தில் வந்த ஒரு மிகப்பெரிய போங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த திரைப்படத்தில் குட்டி அப்படின்ற கதாபாத்திரத்தில் பாடகராக விஜய் அவர்கள் நடிச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி ருக்மணி அப்படின்ற கதாபாத்திரத்தில் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக சிம்ரன் அவர்கள் நடிச்சிருந்திருப்பாங்க. அந்த ருக்மணி அப்படின்ற கதாபாத்திரம் குட்டி அப்படின்றவரோட முகத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் பாடுற அந்த பாடலை மட்டும் கேட்டு, அந்த பாடலை கேட்கும்போது இது குட்டி தானே, குட்டி பாடின பாட்டு தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஈவன் அவங்களுக்கு கண்ணு தெரியாத காலகட்டத்திலையும். இதில் போங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு பார்க்கல ஆனால் அவரோட குரலை வச்சு தான் நாம் அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அவங்களோட குரல் எல்லா பாடல்களையும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அவங்கள வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். ஆனால் அந்த துள்ளதமனம் துள்ளும் திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னிசை பாடி வரும் பாட்டை உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பார், 20 கோடி அந்த பாட்டை ஹரிகரன் பாடியிருப்பார், பளபளக்குது புதுநோட்டு அந்த பாட்டை கோபால்ராவ் பாடியிருப்பார், மேகமா வந்து போகிறான் அந்த பாட்டை ராஜேஷ் கிருஷ்ணன் பாடியிருப்பார். இப்படி வேற வேற பாடகர்கள் வித்தியாச வித்தியாசமான குரலில் அந்த திரைப்படத்தில் பாடியிருந்தாலும், இவங்க எல்லாரோட குரலும் ஒரே குரலாக ருக்மணி அவங்களோட காதில் விழுந்திருக்கு அப்படின்னா, அந்த திரைப்படத்தில் பாதிக்கு மேலே தான் அவங்களுக்கு கண்ணு தெரியலன்ற ஒரு பிரச்சனை இருந்தது இல்லையா. ஆனால் அந்த திரைப்படத்தோட ஆரம்பத்திலிருந்தே அவங்களுக்கு காதில் ஏதோ பிரச்சனை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் கிண்டலுக்கு சொல்கிற ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த மாதிரியான மிஸ்டேக் எல்லாம் இருந்தும் கூட அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதுக்கு அந்த திரைப்படத்தோட இசை மிக முக்கிய காரணம். ஒரு கானம் வருகையில் உள்ளம் கொள்ளை போகுதே, ஆனால் காற்றின் முகவரி கண்கள் அறிவதில்லையே. ஆனால் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் பண்ண இந்த தப்பை இளையராஜா அவர்கள் பண்ணலை. புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் ரகுமன் அவர்கள் சினிமா பாடகராக நடிச்சிருந்திருப்பார். அவரோட குரல் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த திரைப்படத்தில் வந்த அனைத்து பாடல்களையும் எஸ்பிபி அவர்களை வச்சு பாட வச்சுருந்திருப்பார் இளையராஜா அவர்கள். அதே மாதிரி ரொம்ப வருஷம் கழித்து உருவான இசை சம்பந்தமான திரைப்படமான காசி திரைப்படத்திலையும் ஒரே பாடகரை வச்சு, ஹரிஹரனை வச்சு அந்த காசி திரைப்படத்தில் வர அனைத்து பாடல்களையும் பாட வச்சுருந்திருப்பார் இளையராஜா அவர்கள்.
இளையராஜா அவர்களுடைய இந்த இசைக்குழு சம்பந்தமான திரைப்படங்களை பற்றி பேசும்போது கண்டிப்பாக நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு திரைப்படம் நிழல்கள் திரைப்படம். இந்த திரைப்படம் முழுக்க இசை இசைக்குழு சம்பந்தமான திரைப்படமாக இல்லைனாலும் அந்த திரைப்படத்தில் ஹரி அப்படின்ற கதாபாத்திரத்தில் சந்திரசேகர் அவர்கள் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும்ன்ற கனவோடு அவர் சுற்றிட்டு அவரோட பெரும் முயற்சியில் ஒரு இயக்குனர்கிட்ட அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸ் கிடைக்கும்போது இயக்குனர் சுச்சுவேஷன் சொல்லுவார், அதாவது எப்படின்னா அந்த படத்தில் வர அவரோட கதாபாத்திரத்தையே சுச்சுவேஷனாக சொல்லி இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் போடுங்க, அதாவது உங்களை மாதிரியே இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் அவருக்கு ஒரு திரைப்படத்தில் இசையமைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த இசையமைப்பாளர் தலைக்கால் புரியாமல் ஆடுறாரு பாடுறாரு, இதுதான் சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷன் சாங் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணி ஒரு பாட்டை அந்த இடத்துல வச்சுருந்துருப்பாங்க அந்த நிழல்கள் திரைப்படத்தில். சாதாரணமாகவே ராஜா சார் ஆடுன்னு ஆடுவார், இந்த மாதிரி சுச்சுவேஷன் அதாவது அவரோட வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு போடணும் அப்படின்னா ராஜா சார் சும்மா ஓடுவாரா? மடை திறந்து தாவும் நதி அலைனான் அப்படின்ற ஒரு பாட்டை வேறு லெவலில் கம்போஸ் பண்ணி அந்த பாட்டோட தரத்தையே வேறு லெவலில் கொண்டு போயிருந்திருப்பார் இளையராஜா சார். அந்த ஒரு பாடல் அப்படின்றது அவருக்கு அவரே போட்டுக்கிட்ட பாடல் அப்படின்றதுனால விஷுவலாகவும் ராஜா சாரே வருவார். அதுலேயும் முக்கியமாக புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் லைனுக்கு ராஜா சார் வரும்போது செம்மையாக இருக்கும், அவ்வளோ அற்புதமான பாட்டு அது. அதே மாதிரி இளையராஜா அவருடைய இசையில் வந்த சிந்து பைரவி அந்த கர்நாடிக் சங்கீதத்தை புரியாத மொழியில் பாடிட்டு இருக்கும்போது அதை கடைக்கோடி ரசிகனும் ரசிக்கும் வகையில் கொடுத்துருந்தாரு அந்த சிந்து பைரவி திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள். ஸோ இந்த இசை சம்பந்தமான கதைக்களம் இசையமைப்பாளர்கள் கிடைக்கும் போது அந்த இசையமைப்பாளர்கள் சும்மா பம்பரமாக சுற்றி சுற்றி விளையாடி இருக்கிறாங்க அந்த இசை சம்பந்தமான திரைப்படங்களில். இந்த லிஸ்ட்டில் தேவா அவர்களுக்கு இந்த இசை இசைக்குழு சம்பந்தமான திரைப்படங்கள் பெருசாக ஒன்றும் கிடைக்கல. அவர் கிடைச்சது ரெண்டே ரெண்டு திரைப்படம். முரளி அவர்கள் நடித்த காலமெல்லாம் காதல் வழக்க திரைப்படத்தில் முரளி அவர்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருப்பார். அதே நேரத்தில் காலேஜில் மேடை பாடகராகவும் கச்சேரியில் பாடக்கூடிய ஒரு மேடை பாடகரும் நடிச்சிருந்திருப்பார். அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் நல்லாவே இருக்கும். ஆனால் ராஜா சார் அவர் வந்துட்டு இந்த இசை சம்பந்தமான திரைப்படங்கள் போட்ட பாடல்களை மெச்சிக்கிற அளவுக்கு அந்த திரைப்படத்தில் அவ்வளோ சூப்பராக அந்த பாடல்கள் இருக்காது. அதுக்கப்புறம் தேவர்களோட இசையில் வந்த முகவரி திரைப்படம் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு இசை சம்பந்தமான ஒரு திரைப்படம் தான். முகவரி திரைப்படத்தில் அஜித் அவர்கள் ஸ்ரீதர் அப்படின்ற கதாபாத்திரத்தில் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்ற கனவோடு வாழ்ந்துட்டுருப்பார். அந்த திரைப்படமே பார்த்திங்கன்னா இசையை மையப்படுத்திய ஒரு திரைப்படம் தான். அதனால் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அமைஞ்சது. அதனால் வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவரி திரைப்படத்தில் வந்த மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக அமைஞ்ச பல பாடல்கள் வெளிநாட்டு ஆல்பத்திலிருந்து இன்ஸ்பைர் ஆகி போட்டிருந்திருப்பாரு. இது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம்தான். இசையாலே எனது புதிய நாளை நீ இன்று திறந்தார். ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா படத்தில் அத்தனை பேரும் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாங்க. படத்தை ரொம்ப சூப்பராக எடுத்துருந்துருப்பார் வி இசட் துரை அவர்கள். ஆனால் படத்தோட பாடல்கள் அப்படின்னு வரும்போது என்னதான் பாடல்கள் நல்லா இருந்தாலும் அது இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டதுனால இந்த பாடல்களுடைய அந்த வெற்றி அப்படின்ற கிரெடிட் தேவா சாருக்கு போகாது அப்படின்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். ஆனால் அவர் இன்ஸ்பயர் ஆகி போட்டிருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஹே கீச்சிக்கிளியே அந்த பாட்டும் ஏ நிலவே அந்த பாட்டும். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் முழுக்க முழுக்க இசையை மையப்படுத்தி வந்த கடைசி திரைப்படம் அப்படின்னா அது சங்கர் அவர்கள் 2003 இயக்கிய அந்த பாய்ஸ் திரைப்படம் தான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் வந்த அந்த கடைசி இசைக்குழு சம்பந்தமான திரைப்படமாக இருக்கும். அந்த திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தங்களோட அபரிவிதமான இசையில் பின்னிருப்பார். அதில் அந்த மாரோ மாரோ சாங்கும் அப்புறம் அந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் இந்த ரெண்டு சாங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். என்ன சொல்ல வந்த கருத்து அப்படின்றது சரியான கருத்து தான், ஆனால் அதை சொன்ன விதம் அப்படின்றது தான் அங்கே தப்பாக மாறி
சொல்ல வந்த கருத்து சுருங்கியும் அடல்ட் கண்டென்ட் அதிகமாகியும் படம் ஃபேமிலி ஆடியன்ஸால் ரசிக்க முடியாத ஒரு திரைப்படமாக மாறினதுனால அந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக அமைஞ்சது. அப்போது 2003 அப்புறம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இந்த இசைக்குழுவும் பாடல்களையும் சம்மந்தப்படுத்தி மையப்படுத்தின திரைப்படங்கள் எதுவும் பெருசாக ரிலீஸ் ஆகலை. அதுக்கு பெரிய ஹீரோக்களும் பெரிய இயக்குநர்களும் பெருசாக வந்துட்டு எந்த முயற்சியும் எடுக்கலை. ஏன்னா அந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த திரைப்படத்தில் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய பல காட்சிகள் இருக்கும். நம்ம ஆளுங்க கத்தி எடுத்து கச்சாமுச்சான்னு விட்டவங்களை தவிர உணர்வுகளை கொட்டி தீக்கிறதுன்றது கஷ்டம். இன்னொன்று, அந்த மாதிரியான திரைப்படங்களில் வரக்கூடிய வசனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த படம் பார்க்கும்போதே நமக்கு ஃபீல் குட் மூவியும் இருக்கணும். அதே மாதிரி நம்மளை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான வசனங்களும் அந்த திரைப்படங்களை வைக்கணும். ஸோ இதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் படத்தை எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மென்மையான இசைக்குழு சம்பந்தமான திரைப்படங்கள் எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி இசைக்குழு சம்பந்தமான திரைப்படங்கள் மீண்டும் எடுத்தாங்க அப்படின்னா இந்த இசை ரசிகர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாகவே அமையும். ஏன்னா அந்த மாதிரியான திரைப்படங்கள் இசையமைப்பாளர்கள் கிடைக்கும் போது கண்டிப்பாக நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஆனால் எனக்கு ஒரு வருத்தமான, ரொம்ப ஆர்வமான, விருப்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரி ஸ்டேரா சாருக்கு இந்த மாதிரி கதையம்சம் கொண்டு ஒரு திரைப்படம் கிடைக்கல அப்படின்றது தான். மனுஷங்கிட்ட சாதாரணமாக ஒரு கிட்டாரை கொடுத்தாலே சும்மா பிரித்து மேஞ்சிருவார். ஆனால் இந்த மாதிரி கதையம்சம் உள்ள ஒரு திரைப்படம் அவருக்கு கிடைச்சி அந்த திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தோட ஹீரோவே ஒரு கிட்டாரிஸ்டாக இருந்தால் அந்த படம் சும்மா எப்படி இருந்திருக்கும்? இதெல்லாம் நினச்சி தான் வாரணமாயிரம் திரைப்படத்தில் சூர்யா அவர்கள் கிட்டாரிஸ்ட்டாக ஒரு சின்ன ரோல் ப்ளே பண்ணியிருந்திருப்பார். ஆனால் ஒரு முழு திரைப்படமும் இசை சம்மந்தமான திரைப்படமாக அமைஞ்சிருந்து அப்படின்னா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் வேறு லெவலில் சாங்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்க பெரும் புரட்சிகள் அத்தனையிலையும் இசைக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை இசைக்கு இருக்குது. ஏன்னா அந்த இசை உங்களை மாற்றும். இந்த இசை அப்படின்றது அது ஒரு மொழியில்லா ஒரு தனி உலகம். சரக்கு அடித்தா தான் செவ்வாய்கிறதுக்கு போகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஒரு இசையை கேட்டாலே இருந்த இடத்துல இருந்தே நம்மளை வேற ஒரு உலகத்துக்கு கூட்டு போகிற ஒரு மிகப்பெரிய சக்தி படைத்தது தான் இசை. நான் சோகமாக மன கஷ்டத்தோடு இருக்கும்போது என்னை சாதாரண மனநிலை கொண்டு வரதும் இசை தான். நான் சாதாரணமாக ஜாலியாக இருக்கும்போது எங்கோ ஒரு பாட்டை யதார்த்தமாக கேட்டு அது என்னோட பழைய நினைவுகளை தூண்டி நான் சந்தோஷமாக இருக்கும்போது கூட என் கண்ணில் கண்ணீர் வர வைக்கிறதும் இந்த இசை தான். ஸோ ஒரு மனிதனை நொடி பொழுதுல அப்படின்றதுக்குள்ளே அவனோட மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மந்திரவாதி தான் இசை. நான் சாதாரணமாக இருக்கும்போது எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பாட்டை கேட்ட உடனே என் கண்ணில் கண்ணீர் வரும் அப்படின்னா அது 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் வந்த அந்த நினைத்து நினைத்து பார்த்தேன் அந்த திரைப்படம் தான். நான் எந்த மனநிலை இருந்தாலும், ஏன் சந்தோஷமான மனநிலை இருந்தாலும் கூட அந்த பாட்டை கேட்டேன் அப்படின்னா என்ன அறியாமல் என் கண்ணில் தண்ணி வந்துடும். ஸோ இதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சில பாடல்கள் இருக்கும். ஒரு பாட்டை கேட்ட உடனே என்ன எதுன்னு எந்த காரணமும் இல்லாமல் டக்குன்னு நீங்கள் ஒரு ஃபீல்குள்ளே போயிடுவீங்க, இல்லை உங்களை அறியாமல் நீங்கள் அழுவீங்க அப்படின்னா அது எந்த பாட்டு அப்படின்றத கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்த லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு திரைப்படமாக இருந்தாலும் சரி, இந்த இசை சம்மந்தமான திரைப்படங்களில் இந்த திரைப்படத்தோட ஆல்பம் அப்படின்றது செம்மையாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு திரைப்படம் இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்றதையும் கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள்.